அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சர்க்கரை உள்ளவர்கள் எந்த மாதிரி திரவ உணவுகள் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு ஒரு சந்தேகம். இப்போ வந்து ஒரு மிட் மார்னிங் இல்லை ஈவினிங்காக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துக்கும் போது எந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கலாம், இல்லை வந்து இப்போ வெயில் காலம் வருது ரொம்ப தாகமாக இருக்கும்போது எந்த மாதிரி உணவு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சந்தேகம். இது மெயினாக வந்து இந்த சந்தேகத்தில் ரொம்ப முக்கியமாக ஒருத்தர் அடிக்கடி கமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தார், அதுக்காக தான் இந்த வீடியோவே நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவரோட கேள்வி என்னென்னா வந்து, டாக்டர் நான் வந்து கரும்பு ஜூஸ் குடிக்கலாமா, கரும்பு ஜூஸ் வந்து குடித்தா சர்க்கரை ஏறுமா, சர்க்கரைக்கு நல்லதா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அது மட்டும் சொன்னால் நல்லா இருக்காது, எல்லாத்தையும் சேர்த்து என்ன குடிக்கலாம் குடிக்கூடாதுன்னு சொல்லலாங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். முதல்ல வந்து என்னென்ன நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்குவோம், அதுக்கப்புறம் என்னென்ன எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். முதல்ல அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் வந்து கூல்ட்ரிங்க்ஸ், பொதுவாக இந்த வெயில் காலம் வந்தோடனையும் எல்லாத்துக்கும் இந்த வந்து ஏரேட்டட் கார்பனேட்டட் கூல் ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறது வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ். சார் பழங்கள் நல்லதுன்னு சொல்கிறீங்க, நான் ஜூஸ் வேண்டான்னு சொல்கிறீங்களே அப்படின்னு, இல்லை சர்க்கரை போடாமல் நான் ஜூஸ் குடிக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். பட் பழங்களை வந்து நீங்கள் அடித்து ஜூஸாக பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்க சர்க்கரை வந்து உங்கள் ரத்த சர்க்கரை அளவு கண்டிப்பாக கூட்டும். அதே பழமாக சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து ரத்த சர்க்கரை அளவு அவ்வளோவா கூடுறது கிடையாது. பழத்தை அடித்து நீங்கள் ஜூஸாக சாப்பிடும்போது சர்க்கரை போடாட்டியும் உங்கள் சர்க்கரையோட அளவு அதிகமாகும். ஸோ அதனால் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸும் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். மூணாவது, நம்ம நேயர் கேட்ட சுகர் கேன் ஜூஸ், அதாவது வந்து கேன் ஜூஸ்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த கரும்புச்சார். இந்த கரும்புச்சாரில் வந்து அவருக்கோட கேள்வி என்னென்னா, கரும்புச்சாரில் நிறையா ஃபைபர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அப்படி இருக்கும்போது சர்க்கரை ஏற்றுமா அப்படின்னு. கண்டிப்பாக கரும்புச்சாரில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, எல்லாமே வந்து நல்ல விஷயங்கள் தான் நிறையா இருக்குது, ஆனால் சர்க்கரையும் நிறையா இருக்குது. ஸோ கரும்புச்சாறு வந்து சர்க்கரை உள்ளவர்கள் குடிக்கிறது வந்து சர்க்கரையோட அளவை கூட்டும். சர்க்கரை இல்லாதவங்க தாராளமாக அதை வந்து எடுத்துக்கலாம். இந்த பழச்சாறாக இருக்கட்டும் இல்லை கரும்புச்சாறாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்து சர்க்கரை இல்லாதவர்களுக்கு தாகத்தை தணிக்க எனர்ஜி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்து மிக்க பானம். பட் சர்க்கரை இருக்கிறவங்களுக்கு அதை எடுத்துக்கிறது தவறு. ஏன்னா நம்ம பேசிகிட்டு இருக்கிறது சர்க்கரை இருக்கிறவங்களை பற்றி தானே பேசிகிட்டு இருக்கோம் மெயினாக. ஸோ இப்போ எந்தெந்த மாதிரி திரவ உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம், முதல்ல வந்து பேசிக்கான விஷயம் அதை நான் சொல்ல வேண்டியதில் தண்ணி, சரிங்களா. தண்ணியில் வந்து எந்த விதமான கலரிஸ் இல்லை, அதனால் வந்து தண்ணியை தாராளமாக எடுத்துக்கலாம். அடுத்தது நமக்கு பேசிக்காக நம்ம எடுத்துக்கிற விஷயம் காஃபி டீ. காஃபி டீ குடிக்கலாமா குடிக்கக்கூடாதா, சுகர் இல்லாமல் சுகர் ஆட் பண்ணாமல் நீங்கள் காஃபி டீ தாராளமாக குடிக்கலாம். சர்க்கரை உள்ளவங்க காஃபி டீயை நிறுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ காஃபி டீ வந்து உங்களுக்கு வந்து மைண்ட் ஸ்டிமுலண்ட், உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும்போது தூக்கம் வரும்போது அதை வந்து மாற்றும், வேலை செய்யும்போது ஒரு சோர்வு வரும்போது அது மாற்றும். ஸோ கண்டிப்பாக வந்து காஃபி டீ எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து இளநீர். இப்போ இந்த வெயில் காலத்தில் நிறைய வந்து இப்போ இளநீர் பற்றி தனியாக ஒரு வீடியோவே போட்டிருந்தோம். கண்டிப்பாக வந்து சர்க்கரை உள்ளவங்க இளநீர் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா அளவான அளவில் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இப்போ ஒரு இளநீ டெய்லியோ இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு இளநியோ தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை ரொம்ப வெயில் நேரத்தில் நம்ம வெளியே போகும்போது ஈஸியாக இளநீ கிடைக்கும் அப்படிங்கும்போது தாராளமாக இளநீர் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து நீர் மோர், பட்டர் மில்க். பட்டர் மில்க்கும் கண்டிப்பாக சர்க்கரை உள்ளவங்க எடுத்துக்கலாம். அதே ப்ரெஷர் உள்ளவங்க இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு அந்த நீரோட அளவு குறைக்கணும். அதே போல் உப்போட அளவு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறைக்க வேண்டியிருக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்கிறவங்க அந்த நீர்மோர் எடுக்கும்போது சால்ட் ஆட் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதாக இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து லெமன் ஜூஸ். அதாவது லெமன் ஜூஸ் அப்படின்னா சர்க்கரை போடாமல் லெமன் சாறு மட்டும் புழிஞ்சு அதில் வந்து நமக்கு வந்து தண்ணீர் ஊற்றி நீங்கள் அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். அதில் வந்து சால்ட்டு சில பேர் ஆட் பண்ணுறதுனா கூட ஆட் பண்ணிக்கலாம், ஆட் பண்ணாமல் குடிக்கிறதுனாலும் தாராளமாக குடிக்கலாம். ஸோ அதனால் வந்து லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து ஜூஸஸில் வந்து இப்போ ஃப்ரூட் ஜூஸ் வந்து வேண்டான்னு சொன்னால் ஒரு சில வெஜிடபிள்ஸ் வந்து நமக்கு வந்து ஜூஸஸாக எடுத்துக்கலாம். அதில் வந்து முக்கியமானது வந்து தக்காளி, டொமேட்டோ. ஸோ டொமேட்டோ ஜூஸ் வந்து சர்க்கரை ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து வெறும் டொமேட்டோ ஜூஸ் வந்து எடுத்துக்க முடியும் அப்படின்னா தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி வெஜிடபிள் சூப்ஸ், நீங்கள் வந்து எந்த விதமான வெஜிடபிள் வேணாலும் நீங்கள் வந்து சூப்பாக பண்ணி, நீங்கள் வந்து ப்ரொக்கோலி சூப்போ இல்லை வந்து டொமேட்டோ சூப்போ எந்த சூப் வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் சூப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ ரொம்ப ஃபேமஸாக
நிறையா டயட் பிளான்ஸ்லாம் கொடுக்குற ஒரு விஷயம் ஸ்மூதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸ்மூதிங்கிறது பொதுவாக வந்து நிறைய பேர் ஃப்ரூட்ஸ் வச்சு அடித்து பண்ணுற ஸ்மூத்தி, பட் நான் சொல்கிறது வந்து க்ரீன் ஸ்மூத்தின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீரை வகைகள் இல்லை வந்து க்ரீன் வெஜிடபிள்ஸ் வந்து அடித்து அதை வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ஸ்டாக ஒரு பால் மாதிரி நம்ம ஒரு ஒரு இதில் வந்து நம்ம குடிக்கிறது நிறைய இதில் இருக்குது. ஸோ அது வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த க்ரீன் ஸ்மூத்தி பண்ணும்போது சில நேரங்களில் ரொம்ப துவர்ப்பு வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம் இந்த க்ரீன் வெஜிடபிள்ஸ் மட்டும் போடுறதுனால. அதனால் கொஞ்சமாக பழங்கள் சேர்த்துக்கலாம், ஒரு டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக பழங்கள் சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ அப்படி சேர்த்துக்கும் போது நீங்கள் சேர்த்துற எந்த பழம் சேர்த்துறீங்க அதில் இருக்கிற சர்க்கரையோட தன்மையை அறிஞ்சிக்கணும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சர்க்கரையோட அளவு குறைவாக இருக்கிற மாதிரி பழங்களை எடுத்துக்கலாம். இல்லைனா ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வந்து ப்ரோட்டீன் மிக்சஸ் ப்ரோட்டீன் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணி ஸ்மூத்தி பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் அந்த ப்ரோட்டீன் பவுடரோட மிக்ஸ் ஆகி எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சுகர் ஃப்ரீ ப்ரோட்டீன் பவுடர்ஸ் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணி ஸ்மூத்தி வந்து பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் பால், பால் வந்து எப்போவுமே ஆரோக்கியமான உணவு. நான் இதை நான் தனியாக ஒரு வீடியோலையும் சொல்லியிருக்கேன், இப்போவும் நான் சொல்கிறேன், பால் வந்து சர்க்கரையை கூட்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது தவறு. கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணாத பிளெயின் மில்க் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம், அது எந்த விதமான தவறும் கிடையாது. ஸோ அதனால் வந்து திரவ உணவில் பால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு உணவு. அது உங்களுக்கு எனர்ஜியும் கொஞ்சம் கொடுக்கும், அதே போல் மற்ற மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதனால் எடுத்துக்கக்கூடாத உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கார்போனேட்டட் ட்ரிங்க்ஸ், ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஜூஸஸ் அண்டு கேன் ஜூஸ் ஸ்பெசிஃபிக்காக அவர் கேட்டதுனால நான் சொல்கிறேன். அதே போல் எடுத்துக்கக்கூடிய உணவுகளில் தண்ணீர் எடுத்துக்கலாம், உங்களுக்கு வந்து காஃபி டீ எடுத்துக்கலாம், பால் எடுத்துக்கலாம், லெமன் ஜூஸ் சுகர் போடாமல் எடுத்துக்கலாம், வெஜிடபிள் ஜூஸஸில் டொமேட்டோ ஜூஸ் எடுத்துக்கலாம், சூப்ஸ் எடுத்துக்கலாம், ஸ்மூத்தி எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட திரவ உணவுகளில் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது, இதை வந்து எடுத்தால் சர்க்கரை ஏறுமா ஏறாதா அப்படின்னு. இந்த மாதிரி உணவுகள் திரவ உணவுகள் எடுத்துக்கும் போது சர்க்கரை ஏறாது. அதே போல் நம்ம பசிக்கிற நேரத்தில் நம்ம பசியும் கொஞ்சம் தள்ளி போடும், நமக்கு ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்கும். பொதுவாக அந்த வெயில் காலம் வரும்போது டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சர்க்கரை உள்ளவங்களுக்கு இந்த டீஹைட்ரேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத போது அதிகமாக யூரின் போகிறது இந்த மாதிரி தொந்தரவுகள்லாம் டீஹைட்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து ஃப்ளூயிட் ரீப்ளேஸ்மெண்ட் ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அந்த நேரத்தில் இந்த இளநீர் மாதிரி, உங்களுக்கு லெமன் ஜூஸ் மாதிரி, பிளெயின் வாட்டர் இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம், நீர்மோர் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தையும் பசியை குறைக்கிற ஒரு தன்மையும் அது வந்து கண்டிப்பாக கொடுக்கும். நன்றி, வணக்கம்.